போலி ரூபாய் நோட்டு போலி அதிகாரிகள் என கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வங்கியே போலியாக செயல்பட்ட வினோதம் பன்ருட்டியில் நடந்துள்ளது. வேலை கிடைக்காத விரக்தியில் ஒருவர் வங்கியை போலியாக தொடக்கி நடந்து வந்துள்ள சம்பவம் அனைவரையும் அதிர வைத்துள்ளது. நகைக்காக கழுத்துல நடக்கிறது அக்கிறது தண்டத்திய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண கூடாதா? நகை வேணும்னா நேரம் நகை கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட்பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது, ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இரண்டு இடங்களில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செயல்படுகிறது. எலிசார், நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங் இருக்க சார். ஏ முட்டை அண்ணே, டில் மேனியா. வங்கியின் கிளைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் வங்கி அதிகாரியை சந்தித்து மூன்றாவது கிளை தொடங்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிகாரி வாடிக்கையாளரிடம் விசாரித்தபோது பன்ருட்டி நகர பகுதியில் உள்ள அந்த வங்கியின் முகவரியை அவர் கூறியுள்ளார். இங்க பேங்க் ஆஃப் பரோடா எங்க இருக்கு? தெரியல சார். நம்பர் 52 திருமலை பிள்ளை ரோடு. 52ஆ? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா போய். ஆமா ஆமா. ஓகே, தேங்க்ஸ். வங்கி அதிகாரிகள் காவல்துறையினருடன் சென்று பார்த்தபோது ஒரு வங்கிக்கான அனைத்து நடைமுறைகளுடன் இயங்கி வந்த இடத்தை பார்த்து திகைத்தனர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் செயல்பட்ட அந்த வங்கியில் இருந்த மூன்று பேரை பிடித்து விசாரித்த போது, ஒரே கூட்டமா இருக்கு, கூட்டத்தில் தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஓட்டம் எடுத்துறாதீங்க. கமல் பாபு என்பவர் இந்த போலி வங்கியை நடத்தி வருவது தெரிய வந்தது. கமல் பாபுவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த மாணிக்கம் குமார் ஆகியோரையும் கைது செய்தனர். இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம், பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க.